ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல தமிழ்ல வெளியாயிருக்க மலேசியா டு அம்னீஷியா அப்படின்ற காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல லீட் ரோலா யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வைபவம் வாணி போஜனும், அதுக்கப்புறம் முக்கியமான ரோல்ல MS பாஸ்கரும் கருணாகரனும் பண்ணிருப்பாங்க. செம்ம காமெடியா இருக்கு படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தை பாருங்க, இல்ல எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் பயங்கர இருக்கு, எதையும் யோசிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு சைடு கருணாகரன் வாக்கிங் போகும்போது இவரை பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வேகமா இவர்கிட்ட வராரு. என்னடா நீ மலேசியாவுக்கு போயிட்டா காணாம போயிட்டா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க நடந்துட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. நீ யாரு அப்படின்னு கருணாகரனை பார்த்து கேட்டோம்னா, நான் யாரும் தெரியலையா அப்படின்னும் போது எனக்கு பசிக்குதுன்னு மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப கருணாகரன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாரு. அதுக்கப்புறம் சொந்தங்களை எல்லாம் வர வைக்கிறாரு. ஒய்ஃபு அதுக்கப்புறம் ஒய்ஃபோட தாய் மாமா வந்திருக்காரு. இப்ப MS பாஸ்கர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவனை எங்க பார்த்த அப்படின்னு சொல்லும் போது, பீச்சில் தான் பார்த்தேன், புரியாத மாதிரி பேசிட்டு இருந்தான், எல்லாத்தையும் மறந்துட்டான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஒய்ஃப் வந்து வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கதையும் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்பு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுக்கு அந்த கதை பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா எனக்கு வந்து நீங்க கதை சொல்லுங்க, அம்மா சொல்ற கதை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்ப அப்பா வந்துடுறாரு. அந்த இடத்துல இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு நான் தான் சரியா கதை சொல்லுவேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கதையில வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. எதுக்காக குழந்தைகிட்ட இந்த மாதிரி கதை சொல்றீங்கன்றாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த குழந்தையும் தூங்கிடும். தூங்கினதுக்கு அப்புறமும் ஒய்ஃப் கேட்கறாங்க, எதுக்காக இந்த மாதிரி கதை எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். ஏ, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதை தான் பிடிக்கும், அவ தூங்கிட்டால அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரொமான்டிக்கா அடுத்த குழந்தைக்கு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, படுங்க அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோ ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது இவர் சச்சின் கிட்ட கையெழுத்து வாங்கின ஒரு பேட் வச்சிருப்பாரு. அந்த பேட் வெளியே இருக்கு. இதை பார்த்து ஒய்ஃபை கூப்பிடுறாரு, எதுக்காக இதை வெளியே வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, கிளீன் பண்ண மறந்து விட்டுட்டேன், நடுவில் கால் வந்துருச்சு, அதை பேச போனா அப்படின்னு சொன்னா, இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படின்னு மாதிரி திட்டாரு. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பேட்டை பழையபடி அதே இடத்துல வச்சிடறாரு. இப்ப ரெடி ஆயிட்டு கிளம்புறதுக்காக வரும்போது என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட தாய் மாமா வந்திருப்பாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, எதுக்காக மாமா வந்தீங்க அப்படின்ட்டு. அவர் இவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துணை எதையாவது பேசிட்டு இருப்பாரு, எப்படியாவது கழட்டி விட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது அவர் வந்த காரணத்தை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. அதுல மூத்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்திருக்கேன், அந்த மாப்பிள்ள நல்லவனான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அவனை ஃபாலோ பண்ண போறேன். ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணா அவன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஃபாலோ பண்றதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னேன், ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு, இந்த மாதிரி அவன் நல்லவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, இப்போ உங்களே கூட நான் தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. எது என்னையும் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு மாதிரி ஹீரோ ஷாக்காய் கேட்கிறாரு. ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாதா, உங்களையும் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தனியா இருக்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி 10 நாள் டேரா போட போறாருன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துல MS பாஸ்கர் வந்துடுறாரு. மாப்பிள்ள என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹீரோ என்ன சமாளிச்சுட்டு இருக்காங்க, நான் ஒரு ஜோக் சொல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்குள்ள ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போன் எடுக்கிறாரு. போன் எடுத்தவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா வந்து 10 நாள் வெளியே போயிருக்காங்க, 10 நாள் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால என்னோட வீட்டுக்கு வா, சீக்கிரமா ஹைதராபாத்துக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி கண்டிப்பா வந்துட்டா போச்சு, வீட்டுல ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஒய்ஃப் கிட்ட விஷயத்தை சொல்றாரு, மலேசியால ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப MS பாஸ்கர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாரு. எந்த பிளைட்ல போறீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க, என்னைக்கு வருவீங்க அப்படின்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 9 மணி பிளைட் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, சரி, மலேசியால எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பையன் இருக்கான், அங்க பரோட்டா கடை தான் வச்சிருக்கான், அந்த பையனை வந்து மீட் பண்ணுங்க, பரோட்டா சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போன பின்னாடி அந்த முருகனுக்கு கால் பண்றாரு. டே, பரோட்டா கடை தானே வச்சிருக்க, என் மாப்பிள்ள அங்க வராரு, ஒரு 4 பரோட்டாவை கெட்டிட்டு போய் அவர் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டு காலை வைக்கிறாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க, இவர் எப்பதான் போவாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது கீழே பாடுற சவுண்ட் கேக்குது. என்னடா பாடுற சவுண்ட் கேக்குதுன்னு கீழே இறங்கி வந்து பார்க்கும் போது, இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிக்டாக் மாதிரி ஒரு ஆப்ல என்ன பண்ணுவார்னா, ஒரு லேடி கூட பாடிட்டு இருப்பாரு, இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வயசுல இவர் பண்ற கூத்த பாத்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மேல போயிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கா பேக்கேஜோட ரெடி ஆகுறாரு. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேரா ஃபிளைட் ஏற போயிடுவேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல MS பாஸ்கர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பைனா குளர், தேவையான நிறைய ஐட்டம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா, உண்மையாலே ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, இல்ல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு, உண்மையானவனா நல்லவனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கட்ன பொண்டாடி வச்சுட்டு இருக்கும் போது இன்னொன்று பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி உங்க காலத்துல உங்களை ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டவுட் தான்
அப்படின்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கரும் சொல்றாரு. இப்ப நமக்கு ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஆபீஸ்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபிளைட், நைட்டு ஒரு மணிக்கு அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக காலையிலேயே வரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல வீட்டுல மலேசியாவுக்கு போறேன்னு போய் சொல்லியிருக்கான், மலேசியா ஃபிளைட் 9 மணிக்கு தான் இருந்தது அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்கு வேகமா ஒரு ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னா ஷாக் ஆகி போனை கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா இங்க பண்ற, கிளம்படா அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா மச்சான் சாரிடா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நான் பெங்களூருக்கு போறேன் அப்படின்னு வளரிடுவாரு. அதுக்கப்புறம் சமாளிச்சு மலேசியான்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் அமுச்சு வச்சிருவாரு. ஹீரோ நைட் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஏர்போர்ட்ல ஹைதராபாத் ஃபிளைட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது மெசேஜ் போடுறாரு, சீக்கிரமா வந்துருவன்ட்டு. அந்த இடத்துல பிக்அப் பண்றதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங் மாதிரி கூட காட்டுவாங்க. அந்த சாங்கோட இறுதியில இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. இப்ப மறுநாள் காலையில முழிக்கிறாரு. முழிச்சவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே டிவியை கேட்டுட்டு இருக்காரு. அந்த டிவியில நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மலேசியாக்கு நேற்று புறப்பட்ட ஃபிளைட் காணாம போயிருச்சு, எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இப்படி ஏடகுடமா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சவர் வேகமா போய் அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள எழுப்பி விஷயத்த சொல்றாரு. இந்த இடத்துல நியூஸ பாத்துட்டு இருக்காங்கல்ல ஹீரோயினா, அவங்க வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க மாமா தான் சமாதான பத்துறாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காதுமா கிடைச்சிரும் அப்படின்னு மாதிரி சமாதான பத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பாக்குற அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு. நான் என்ன பண்ணேன், எதுக்காக என் மேல நீ கோவப்படுற அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன், ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. டீ கொடுப்பாங்க, அது கூட வேணான்ட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நாள் அப்படியே ஓடிடுது. இப்ப நைட் ஆயிருது. ஹீரோயின் ஹீரோ நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு கருணாகரனை காட்டுறாங்க. கருணாகரன் போன்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் மாசமா இருக்கிறதுனால அவங்க வீட்டுல இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இரு காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் அப்புறமா பேசுறேன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ கருணாகரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கு கருணாகரன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏடா கூட நீ மாட்டிருக்க, இந்த மாதிரி நீ பேச ஆரம்பிச்சனா நிறைய கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சுஜாதா கேட்கிற கேள்வியை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம், ஆனா உன்னோட மாமா இருக்காரு அவர் கேட்கிற கேள்வியை சமாளிக்கவே முடியாது, அந்த ஆளு சும்மாவே 10 கேள்வி கேட்பாண்டா அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நீயும் எவ்வளவு பிரச்சனையில மாட்டிருக்க, நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதெல்லாம் மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட கருணாகரன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆமா மறக்கிறது தான் சரியான விஷயம், நீ என்ன பண்ணு மறந்துரு, இப்ப மறந்துட்டா நீ எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்ற எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னா உனக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணி நமக்கு கார்ல காட்டுறாங்க. இவரோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ் எல்லாம் ஏடகுடமா கசக்கி அழுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ இப்ப பாட்டுக்கு ரோட்ல நடக்க போற, உன்கிட்ட நான் வந்து பேச போறேன், இந்த மாதிரி உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறோம், ஹாஸ்பிட்டல் டாக்டரை செட் பண்ணி எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னு சொல்ல போறோம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். இவங்க ஸ்டார்டிங்ல பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பிளானை நமக்கு காட்டுறாங்க. வேணும்ட்டே தான் இவர் மயங்கி விழுந்திருப்பாரு. இவரும் காப்பாத்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாரு. அவ முதல்ல இவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்ப நடிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன தெரியுதா நான் தான் உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு பக்கத்துல வராங்க. இவர் தெரியாத மாதிரி ரியாக்ஷன் வச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்துல மாமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள என்ன தெரியுதா நான் தான் உங்களோட மாமா அப்படின்னு சொன்னேன், நீ டாங்லி போ போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், ஆமா டாங்லி அப்படின்ற பேர் மட்டும் எப்படி சொல்றாரு, அதுவும் என்னையான் டாங்லின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன், எப்படி சமாளிக்கிறதுன்னு சுத்தமா இவருக்கு தெரியாது. அதனால கெட்டி பிடிச்ச அழுகுற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. அப்படியே இப்ப டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. டாக்டரும் இவங்க செட் பண்ண ஆளு தான். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க மாப்பிள்ளைக்கு எல்லாமே மறந்துருக்கு, அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துடும், நீங்க தொல்லை பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லிடுறாரு. இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இப்ப கேட்டதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாரு. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணும்போது மாப்பிள்ளை நீ கலக்கிட்டடா, உன்னோட மாமாவை நீ டாங்லின்னு சொன்ன பத்தியா, அந்தால் நொந்துட்டான்டா என்கிட்ட வெளியே அதெல்லாம் கேட்டு குழம்பிட்டு இருந்தான், அதுதான்டா சரியான விஷயம், நீ தான்டா சரியான நடிகன், உன்னை யார் நல்ல நடிகன் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொன்ன, இந்த மாதிரி வெங்கட் பிரபு கூட என்ன புகழ்ந்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீ நல்ல நடிகன் தான்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாட்டி வேகமா வருவாங்க. அவங்க ஒரு அல்சைமர் பேஷண்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கருணாகரனை பயங்கரமா திட்டுறாங்க. நீ தானே என் வீட்டுக்கு வந்து பொருள் எல்லாம் திருடினவன், உனக்கு அறிவே இல்லையாடா, ஏன்டா பொருளை திருடுற அப்படின்னு சொல்லும் போது என்ன இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கருணாகரன் சொல்றாரு. அந்த இடத்துல அங்க வேலை செய்யற செக்யூரிட்டி வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அல்சைமர் பேஷண்ட், எல்லாத்தையும் மறந்துருவாங்க, அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் கருணாகரன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து நீ கத்துக்கோ, இவங்கள மாதிரியே தான் நீயும் நடிக்கணும், ஓவர் ஆக்டிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னானே இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே சாதாரணமா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோன்னு மட்டும் ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிடாரு. இப்ப குழந்தை என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிஸ் கொடுக்க சொல்றாங்க. இப்ப பக்கத்துல இருக்க கருணாகரன் சொல்றாரு கிஸ் குடு கிஸ் குடுன்னு சொன்னோன்னு இவர் கிஸ் கொடுக்குறாரு. இப்ப எம்எஸ் பாஸ்கர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கருணாகரன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தங்கச்சி நாளில இருந்து இவனை வெளியே கூட்டு போறேன், ஒரு 10 நாள் சுத்தி காமிச்சா எல்லா விஷயமும் இவனுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபேவரட் பேட், இதுல வந்து சச்சின் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க, இதை துடைக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி நான் வெளியே வச்சிருவேன்,
கிட்ட கூட நீங்க கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்குமா அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க, இவனை முதல்ல படுக்க வை அப்படின்ற மாதிரி கருணாகரன் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் படுக்க வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, இதை போலீஸ் கிட்ட கொண்டு போகலாம், ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே நமக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கருணாகரன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் எதுக்கு போலீஸ், டாக்டர் தான் சரியா போயிடும் சொல்றாருல, அவனுக்கு ஞாபகப்படுத்தினா போதும், நாளைக்கு நான் வந்து அவனை கூட்டு போறேன் அப்படின்னு மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப இந்த குழந்தை இருக்காங்க பாத்தீங்களா, கதை சொல்ல சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதான், அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தையும் சோகமா போய் உட்காந்துருது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க, ஏதாவது ஞாபகம் வருதா பாக்கலான்ட்டு. ஆனா இவர் ஞாபகம் வராத மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப கடைசியில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. இப்ப குழந்தை கூட தான் படுத்திருப்பாரு. படுத்திருக்கும் போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனசு கேட்கவே கேட்காது, இதுக்கப்புறம் என்ன நடிக்கணும் அப்படின்னு குழந்தையோட கையை மேல போட்டுக்கிறாரு. இப்ப கருணாகரன் வீட்டுல ஜாலியா சரக்கடிக்கலாம் நினைக்கும் போது கரெக்டா எம் எஸ் பாஸ்கர் கால் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு மாப்பிளைய கூப்பிட்டு வெளியே போறேன்னு சொன்னல, கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் வேற வரப்போறாரா அப்படின்ற மாதிரி இவர் இப்பயே செம்ம கடுப்பாவுறாரு. இப்ப மூணு பேருமே போறாங்க. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு நடந்ததா சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை எனக்கு செஞ்சு காட்டுங்க, எப்படி நீங்க மாப்பிளைய பாத்தீங்க, எப்படி கேட்டீங்க, இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செம்ம கடுப்பா இருக்காங்க, வெளியும் அந்த கடுப்பை காட்ட முடியல. இப்ப ஈர என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி போயிட்டு எம் எஸ் பாஸ்கர் அடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எம் எஸ் பாஸ்கர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு, கர்நாகரனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல சமாளிக்க முடியாது. அந்த கேப்ல ஈர என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரை காட்டுறாரு. இந்த கார் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேகமா குழம்புற மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து எம் எஸ் பாஸ்கரை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப ஓடின இவரை வந்து கர்நாகரனும் பின்னாடி துரத்திட்டு வந்துகிட்டே இருக்காரு. துரத்திட்டு வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நின்றுவாரு ஹீரோ. நல்ல வேலை மச்சான், நீ குழப்பி விட்டுட்ட, எத்தனை கேள்விடா அவர் கேட்பாரு அப்படின்னு மாதிரி கர்நாகரன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா லிப்ட் கேட்டு எம் எஸ் பாஸ்கரும் வந்துடுறாரு. எதுக்காக மாப்பிள்ள ஓடி வந்துட்டாரு அப்படின்னு கேட்கும் போது, நீங்க அந்த காரை விட்டுட்டீங்களா, அந்த கார் அங்கதான் நின்னது, அதுதானே உங்க மாப்பிள்ள காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த கார் காணாம போயிருக்கும். இந்த காரை தேடுறதா உங்களோட வேலை, நீங்க தானே இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொன்னீங்க, அந்த காரை தேடி கண்டுபிடிங்க, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறிடுவாங்க. இப்ப எம் எஸ் பாஸ்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட காசு இல்லையே, நான் எப்படி வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன், இந்தாங்க 20 ரூபா இருக்கு, 15 ரூபா தான் ஷேர் ஆட்டோ ஆகும், 5 ரூபா சாப்பாடு செலவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நிறைய பிச்சைக்காரங்க வந்துருவாங்க. நீ யாரா புதுசா இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் பிச்சைக்காரெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, எங்க தலைவிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவள் தான் தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த 20 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அங்கிருந்து வந்துருவாரு. இப்ப வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, போகும்போது கார்ல போனீங்க, இப்ப வரும்போது தனியா வரீங்களே அப்படின்னு மாதிரி செக்யூரிட்டி கிண்டலா கேட்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு என்னடா வந்துச்சு தவக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை கிண்டல் பண்ணிடுவாரு. இவருக்கு ஒரு மாதிரி சோகமாயிடும். இவர் கிண்டல் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க, அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ கிட்ட என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன கூட மறந்துட்டீங்களா அப்பான்னு கேக்குது. இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கெட்டி பிடிச்சி லைட்டா கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப எம் எஸ் பாஸ்கர் அன்னைக்கு நைட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி கூட எப்பவுமே சேர்ந்து பாடுவார் பாத்தீங்களா, பாடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கரெக்டா ரூம்க்கு வராங்க. ரூம்ல இவங்க ரெண்டு பேருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப மறுநாள் காலையில எம் எஸ் பாஸ்கர் உட்காந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. மாப்பிள ரிமோட் எடுங்க அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, செம்மையா நடிக்கிறாரு, வேற பொருள் எடுக்கிறாரு, கடைசியில டிவியை எடுக்க போறாரு. மாப்பிள்ள நீங்க எதுவும் எடுக்க வேணாம், வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னா அமைதியா வந்து உட்காந்துறாரு. இப்ப திரும்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினையும் அங்க வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ள நீங்க எப்படி போனீங்க, மலேசியா ஏர்போர்ட்டுக்கு போனீங்களா இல்லையா, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இவர் சமாளிக்கிறதுக்காக என்னென்னவோ வளரிட்டு இருக்காரு. இப்ப எம் எஸ் பாஸ்கர் அப்பயும் விட மாட்டாரு. நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கருணாகரன் வந்துருவாரு. ரொம்ப கேள்வி கேட்கிறாண்டா, ஏதாவது சமாளி அப்படின்னு மாதிரி சிக்னல்லே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் எத்தனை வாட்டி சொன்னாரு, நோண்டி நோண்டி கேள்வி கேட்க கூடாது, அவனுக்கா ஞாபகம் வரும் போது வரும் அப்படின்னு சொல்லும் போது, திடீர்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃபோட பேர் சுஜாதாவை சொல்றாரு. பாத்தீங்களா, கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப ஹீரோயினும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நான் சொன்னது நடந்துச்சா தங்கச்சி, இதே மாதிரி இவனை விட்டாலே போதும், உங்க மாமாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஹீரோயினும் வந்து மாமாவை பார்த்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ரெண்டு பேர் மட்டும் இன்னைக்கு வெளியே போறோம் அப்படின்னு மாதிரி கருணாகரன் ஹீரோவை கூப்பிட்டு வராரு. இப்ப ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல காரை தொடச்சிட்டு இருக்காரு செக்யூரிட்டி. எதுக்காக தொடக்கிறீங்க அப்படின்னும் போது, ஒன்னும் இல்லை சார், உங்ககிட்ட ஒன்று பேசணும், நேற்று உங்க மாமா என்ன கண்டபடி பேசிட்டாரு, நானும் சில விஷயங்கள் பதிலுக்கு பேசிட்டேன், அவர் ஏன் சார் இப்படி நடந்துக்கிறாரு, என்னோட பர்சனாலிட்டியை பத்திலாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கருணாகரன் கிட்ட இருக்க ஐபோனை பார்த்துருவாரு. புது ஐபோனா சார், காட்டுங்களேன், நான் பார்த்து தரேன் அப்படின்னு மாதிரி தடவி தடவி பாக்குறாரு. போதுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கருணாகரனும் வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி இப்ப கருணாகரன் 100 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. எதுக்கு சார் 100 ரூபா, காரை தொடச்சதுக்கா அப்படின்னும் போது, இல்ல இல்ல, நேற்று அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா வெளியே வராங்க. இப்ப வெளியே வந்தோட ஹீரோ என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு கால் பண்ணோம், நான் பண்ணிக்கவா அப்படின்றாரு. எதுக்குடா வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதுதான் கடைசி கால் அப்படின்ற மாதிரி பண்றாரு. இப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்ன, ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டு இருக்கு, என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேச வருவாங்க, அதுக்குள்ளே இவர் கட் பண்ணிடுவாரு. இப்ப கட் பண்ணி கருணாகரன் கிட்ட போனை கொடுத்துறாரு. இப்ப கரெக்டா எம் எஸ் பாஸ்கர் கால் பண்றாரு. கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டோன்னே, இப்ப கருணாகரன் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்துல இருக்கோன்னு பொய் சொல்லிடுவாரு. எதுக்குடா நீ இப்ப பொய் சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உங்ககிட்ட பேசி பேசி வந்து அடிக்கடி பொய் தாண்டா வருது,
சரி விடு, வள்ளுவர் கோட்டத்துல இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, அவருக்கு தெரியவா போகுது, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கர்ணகரன் என்ன சொல்றாருன்னா, தங்கச்சி இதே மாதிரி ஒரு வாரம் வெளியே கூட்டு போனா உன் புருஷனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எம்எஸ் பாஸ்கரை காட்டுறாங்க, நைட் ஆயிடும், அவரோட வேலையை பகல்ல பாத்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் கால் பண்ணி என்ன வரல மாமா அப்படின்னு கேட்கும் போது, இதோ வந்துடுறமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பில்டிங்கை பாப்பாரு, அந்த பில்டிங்க்கு வெளியே கருப்பு ஸ்கார்பியோ இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கும், நம்ம தேடி பார்க்கலாம்னு உள்ள தேடிட்டு இருப்பாரு. அப்ப யாரோ வர சவுண்ட் கேட்கும், இவர் என்ன பண்றாருன்னு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுப்பாரு. அப்ப இவரோட மேல கற்பம்பூச்சி ஏறத பார்த்துட்டு அப்படியே பயந்து கத்துவாரு. இவங்க எல்லாருமே பாத்துருவாங்க, யார் நீ ஒழுங்கு மரியாதையா வெளியே வா அப்படின்னு சொல்ல, இவரை பார்த்த பிச்சைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்கா இவன் தான் நம்ம ஏரியால வந்து பிச்சை எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிச்சைக்காரெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போனை குடுறா அப்படின்னு சொல்லி போனை வாங்கி பாக்குறாங்க. அந்த போன்ல வேற மாதிரி போட்டோ இருக்கும், நீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாவா, என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் கேட்கிறாரு. என்ன தெரியலையா, நான் தான் உங்க கூட சேர்ந்து பாடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. எது நீங்க பாடுவீங்களா, அதுல வேற மாதிரி இருப்பீங்களே அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கூட தான் அதுல வேற மாதிரி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இப்ப ரொமான்டிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பசங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாங்க. இவரும் செம்ம கடுப்புல வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு நைட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, படுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிருப்பாரு. கரெக்டா படுக்கலாம்னு போது ஈரோ என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பேட்டை பாப்பாரு. இந்த விஷயத்தை எம் எஸ் பாஸ்கரும் கவனிச்சுடாரு, படுக்க மாட்டாரு, எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு வேகமா அந்த பேட் கிட்ட போறாரு. அந்த பேட்டை கண்ணாடி பாக்ஸ்ல இருந்து வெளியேற்றுறாரு. என்ன பண்ண போறாருன்னு ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும் போது இவர் காது குடையறாரு. காது குடைஞ்சிட்டு உட்காந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சச்சின் கிட்ட கையெழுத்து வாங்கலாம் ஒரு பெரிய விஷயமா, ஏதோ அப்துல் கலாம் கிட்ட கையெழுத்து வாங்கினா கூட இந்த மாதிரி பாதுகாத்து வைக்கலாம் அப்படின்னு பயங்கர கிண்டலா பேசுறாரு. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறேன் அப்படின்னு அந்த பேட்டை தூக்கி போட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கும், அங்க நிறைய பின்னலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டி விட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெட்ஷீட்டால மூடிடுறாரு. மூடிட்டு கமுக்கமா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப பாத்ரூம் போயிட்டு வந்த எம் எஸ் பாஸ்கர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதை படுக்கிறாரு. இப்ப படுத்தோன்னு பயங்கரமா வழியில கத்துறாரு. அந்த சவுண்ட் கேட்டோன்னா தான் நிம்மதி ஆகுறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே படுத்துறாரு. இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ராயபுரத்துல தெரிஞ்ச ஒரு ரவுடி இருக்கான், அவங்க கிட்ட சொன்னா வேலையை முடிச்சிருவான், சொல்லிடுவா அப்படின்னு சொன்னா, சொல்டா அதுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கர ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா எம் எஸ் பாஸ்கர் வந்துடுறாரு. என்ன மாப்பிள்ள ரொம்ப கோபமா இதையோ சொன்னாரு அப்படின்னு சொன்னா, கோபமா சொன்னானா, இல்லையே நாங்க ரெண்டு பேருமே பழைய விஷயத்த பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, நானும் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துல அல்சைமர் பேஷண்ட் பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னடா இங்க பண்ற, நேத்து எங்க வீட்டுல திருடினியே, சரி பாட்டு கிளாஸ் நான் சொல்லி குத்தனே, பிரோஜனமா ஏதாவது கத்துக்கிட்டே அப்படின்னு போது, நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி எம் எஸ் பாஸ்கர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா செக்யூரிட்டி வந்துடுறாரு. அவரும் விஷயத்த சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன் வெளியே விடுறீங்க, உள்ள போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, என்னடா என்ன உள்ள போட சொல்றியா அப்படின்னு மாதிரி திரும்பி திட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்து செக்யூரிட்டி இழுத்துட்டு போயிடுவாரு. இப்ப வீட்டுல காட்டுறாங்க, ஹீரோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே முடிவு பண்ணி அந்த ஹோட்டலுக்கும் வராங்க. இப்ப கரெக்டா எம் எஸ் பாஸ்கருக்கு கால் வரும், இவரும் வெளியே வந்து பேசுறாரு. பொண்ணு தான் பேசுவாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாப்பிளைய பத்தி தேடினது போதும், வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து என்ன தெரிதா சார்னு கேக்குறாரு. தெரியுது, என் மாப்பிளையோட முன்னாடி வீட்டுல நீங்க இருந்தீங்களா கொடுத்தனத்துல அப்படின்னும் போது, பரவாயில்லையே சார், நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க மாப்பிளைய ஹைதராபாத் பிளைட்ல பார்த்தேன், அவருக்கு என்ன ஞாபகம் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. இப்ப கிளம்பினதுக்கு அப்புறம் இதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்த இவரோட முகம் அப்படியே மாறுது, ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இந்த இடத்துல நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆன அந்த விஷயத்தெல்லாம் வந்து லைனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இவருக்கு ரியாக்ட் பண்றது எப்படின்னே தெரியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் மேல இன்னும் லவ் அதிகமாயிருது. கடைசியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தோல் மேல கையை போட்டு சாய வச்சிடறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இவர்கிட்ட வந்துட்டு, என்னடா ஏமாத்திரியா, போய் சொல்லிட்டு இருக்கியா, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்துல வச்சிருக்காங்க. இவருக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க உண்மையிலேயே நடந்துக்கிற மாதிரி இருக்குல்ல, எங்க அம்மா இருந்தா கூட இப்படிதான் கண்டிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம் வா அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு இடத்தோட வாசல்ல நிக்க வச்சுட்டு என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை பத்தி இதோட பேச வேணாம், முடிச்சிடலாம் தானே நீ சொன்ன, அதே முடிவுல தானே இப்பயும் இருக்க, போய் அந்த பொண்ணுகிட்டே அதை சொல்லிடு, அவ உள்ளதான் வெயிட் பண்றா அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வராரு. அதுல அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு பக்கத்துல வராரு. இப்ப பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தப்பா நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அது நடக்க கூடாது, என்னோட ஒய்ஃப் என்ன எவ்வளவு நேசிக்கிறான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது, எனக்கு குழந்தை இருக்கா, இதுக்கப்புறம் இது நடக்கிறது சரியா இருக்காது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா இது இப்படிதான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் ஏத்துக்கிற பக்குவம் இருக்கு, எனக்கு நிலைமை புரியுது, நானும் இதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ண மாட்டேன், நம்ம ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காபி ஷாப்க்கு வெளியே இருந்து பேசிட்டு பிரியறாங்க. இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் வந்து நிம்மதியா வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுல காலிங் பெல் அடிக்குது, ஹீரோயின திறந்து பாக்குறதுக்கு போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரியாக்ஷன்ல யார் வந்திருக்கான்னு கேக்குறாரு. இப்ப கர்ணகரன் அங்க பார்க்கும் போது செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க
போலீஸ் வந்திருக்காரு. இப்ப வந்த போலீஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்க மாமா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், சில விசாரணை பண்ணோன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க பிளைட்ல தானே போனீங்க, எப்படி போனீங்க, இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணா செக் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்ப கர்ணகரனை பாக்குறாரு, கர்ணகரனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு டாங்லி டாங்லி தான் குட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. புலம்புனவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்படியே சுத்தி 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 சில டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் செம்மையா பயந்துருவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் பொத்துன்னு விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப ஹீரோயின் செம்மையா பயந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேகமா அங்க மாமாவை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா உங்களுக்கு அறிவே இல்லையா, எதுக்காக இப்ப இதெல்லாம் பண்றீங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வராரு, எதுக்காக இந்த போலீஸை கூப்பிட்டு வந்தீங்க, யோ போலீஸ் நான் உன்னை கூப்பிட்டனா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா, எதுக்காக நீ வந்த, இந்த ஆளு சொல்றாருன்னா இந்த ஆளுக்கு அறிவில்ல, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லும் போது நல்லதுக்காக தான் அப்படின்னு மாமா பேச வராரு. ஆனாலும் இவங்க பதிலுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கீழே உட்காந்துருக்க ரெண்டு பேருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து. இப்ப மாமா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து தலையை குனிய போட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோ பக்கத்துல ஹீரோயின் வராங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு பார்ல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசி ஜாலியா சந்தோஷமா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. மாமா கண்டிப்பா துண்டை காணும் துணியை காணும்னு இன்னைக்கு ஓடிடுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மாமா கிட்ட இருந்து கால் வருது. அந்த மாமா தான் கால் பண்றாரு. இவர் எதுக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அட்டன் பண்ணிலன்னா தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னா, கர்ணகரனும் அட்டன் பண்றாரு. வழக்கம் போல போய் சொல்றாங்க, வேற ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கரெக்டா இவங்க இருக்கிற பாரிக்கே தான் நுழைவாரு. நுழைஞ்சவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பேசிக்கிட்டே உங்க பக்கத்து வராரு. இப்ப கர்ணகரனும் திரும்பி பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாமா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்துருவாரு. உட்காந்துட்டு பேக்ல இருந்து லேப்டாப் எடுப்பாரு. இப்ப லேப்டாப்ல சில வீடியோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ள நடந்து வரும்போது தெளிவா இவர் கரெக்டா வீட்டு வாசலுக்கு வந்திருப்பாரு. அதெல்லாம் சாதாரணம், பழகின வீடுல அதனால அப்படின்னு மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கோவமா ஹீரோ பேசின ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை காட்டுறாரு. எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. என்னடா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் விட்டுருங்க, முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காட்டுறாரு. ஹீரோவும் அந்த பொண்ணை பேசின போட்டோ தான் அது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. உங்களை பத்தின எல்லா டீட்டெயிலும் கறந்து தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அதனால நீங்க எது சொல்லியும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு காலையில ஒரு கூத்து நடந்தது பாத்தீங்களா, அவன் ஒரிஜினல் போலீஸே கிடையாது, நான் செட் பண்ண ஆளு தான், உங்க கண்ணில் பயத்தை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணேன். என்ன அது, எனக்கே எதிராக மாறிடுச்சு. சரி நடந்ததெல்லாம் நடக்கட்டும், அவன் என் பொண்ணு மாதிரிதான், அவ திட்டினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப நம்மளோட டீலுக்கு வருவோம், ஒரு 21 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொன்னா, 21 லட்சமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆமா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, ரெண்டு பொண்ணு கல்யாண செலவு 20 லட்சம் ஆயிடும், 1 லட்சம் எனக்காக ஒருத்தன் வேலை பார்த்திருக்கான், அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புவோம் ஆரம்பிச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா வருத்தப்படுறாங்க, என்னடா கடைசியில இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு. சோ அப்படியே கட் பண்ணி நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஃபேமிலியோட சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காரு. எங்க சார் சந்தோஷமா புறப்பட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கேட்டோம்னா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஷாப்பிங் மால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வந்து கார்ல ஏறாரு. அந்த கேப்ல அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஐபோன் எடுத்து முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் அவங்க கிளம்பிட்டாங்க, உங்ககிட்ட தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கால்ல சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கார்ல உட்காந்துருக்க ஹீரோ கவனிச்சிருவாரு. கவனிச்சவரு யோசிச்சு பாக்குறாரு, ஆஹா அந்த மறைமுகமா வேலை பார்த்தால் இவன் தான் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் எதுவும் பெருசா காட்டிக்க மாட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.